நல்ல படம் ஒண்ணுமே இல்ல, படத்துல நம்புற மாதிரி எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல சார். நார்மல் படம் தான், ஆனா ஒண்ணுமே இல்ல படத்துல. ரொம்ப போர் அடிக்குது. அது ஏற்கனவே பண்ணது நல்லா இருக்கு. நாங்கள் வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஒன்றும் பெருசாக இல்லை. என்னென்ன ஸ்டோரி சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலங்க. வெறும் ஆக்ஷன் தான். ஓகே, சுமார் தான். ஒரே இல்லை, எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அதுதான் படமே வேஸ்ட்டு. நல்லா வேலை ப்ரோ, வேஸ்ட் எடுத்து என் காசு தான் வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. ஒரே விஷயம், ஒரே விஷயம், ஒரே விஷயம். படம் நல்லா இல்லை ப்ரோ, ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ, சும்மா ஆக்ஷன் சொல்லிட்டு ஒன்றுமே எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபைட்டு மாதிரி போயிருக்குது. பிடிக்கவே இல்லை, ஒஸ்ட், வெரி ஒஸ்ட். பட் விஷால் ஆக்டிங் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஃபைட்டு மட்டும் தான், ஒரு ஒன்றுமே இல்லை. அது பார்க்குறதுக்கு ஒஸ்ட்டு தான், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி படம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் பார்த்ததே வேஸ்ட்டுங்கிற ப்ரோ, கொடுத்த காசு வேஸ்ட்டு. அதுதான் உண்மை, ஓப்பனாக சொல்லணும். வேஸ்ட்டு ப்ரோ, படம் வந்ததே வேஸ்ட்டு. சொல்கிற மாதிரி என்னதான் சொல்ல விரும்புகிறாங்க, நல்லா இல்லை ப்ரோ. படம் இருந்தால் தானே ப்ரோ சொல்லுவாங்க, எதாவது இருந்தால் தானே சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லையே, என்ன போய் சொல்லுவாங்க? ஸ்டோரியே இல்லை, என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னே தெரியல. டேரக்டர் வருவார், 150 பேர் பறக்க விடுறாரு. எதுனா தலை, இது பார்க்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. வேஸ்ட்டு ப்ரோ, படம் நல்லா இல்லை ப்ரோ, ஒர்த்து இல்லை ப்ரோ படம். அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த கம்பேக்காக இருக்கும்னு நினச்சோம் படம், அந்தளவுக்கு கம்பேக் இல்லை. விஷால் வந்து கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு தான் நினச்சோம், பார்த்தா கம்பேக் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சென்டிமெண்ட் தான், அப்பா பையனுக்குள்ள சென்டிமெண்ட் தான் ரிலேஷன். அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாக் ப்ரோ, செகண்ட் ஹாஃப்னா ஓகே பரவாயில்ல. ஒரு ஃபைட் சீனு அப்படி ஒரு அதை மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வேணால் ஓகே ப்ரோ, அது வேணால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப லாக் ப்ரோ, அப்பா பையன் சென்டிமெண்ட்டு தான். நிறைய படத்தில் பார்த்தாச்சு, இதை நல்லா பண்ணியிருக்கலாம், ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு செட்டாக, அவர் நிறைய போலீஸ் கெட்டப் நடிச்சிருக்காரு ப்ரோ. இந்த கான்ஸ்டபுள்ன்றப்போ கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. ஒர்த்து இல்லை ப்ரோ, அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை படம். அதேமாரி செகண்ட் ஹாஃப் ஃபைட்டு கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு என்ன 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 கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் ஓரா சூப்பராக நல்லா நல்லா இருந்துச்சு. மற்றபடி தான் சிம்பிளி வேஸ்ட்டு ப்ரோ படம், அவ்வளோதான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு, ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அதான் தான் ஆக்ஷன், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். செகண்ட் ஹாஃப் ஒன் ஹவர் ஆக்ஷன் தான். ஆக்ஷன் செவன், மியூசிக் நல்லா இருந்துச்சு. விஷால் நல்லா அடிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, ஃபைட்டு தான் மெயினாக. புரிஞ்சிருக்கு சார், அப்பா சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம் படம், சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கலாம் ஃபேமிலியோட உட்காந்து, ஆக்ஷன் த்ரில்லர் நல்லா இருக்குது பார்க்கலாம். நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க, ஒரு அப்பா பையன் ஃபேமிலியோடு பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நல்லாயிருக்கு. ஈவன் மியூசிக் சூப்பராக இருக்குங்க, அந்த காம்போ திரும்ப மிரட்டிட்டாங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபு நார்மலாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது. ஒரே ஃபைட் சீன் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக, சூப்பராக இருக்குது. மென்ஷன் பண்ணுறது என்ன, இது கான்ஸ்டபுள், இது கான்ஸ்டபுளுக்கு தேவையானது அவ்வளோ மாஸ்ட் வச்சு அவருடைய இது மனசாட்சி என்ன சொல்லுதோ அது மாதிரி செய்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, ஸ்டண்ட் மாஸ்டர் வேறு லெவல், நல்லா மிரட்டிட்டாங்க, நல்லாயிருக்கு. பொண்ணுக்காக அதான் ப்ரோ, எங்களுக்கும் புரியல என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு. அதான் நாங்கள் அதை தேடி தான் வந்தோம், ஆனால் அது கிடைக்கல. புது கான்செப்ட் மாதிரி தெரியுது, இது வரைக்கும் கான்செப்டில் அவர் பண்ணதில்லை. பட் ஆனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் ஆக்டிங் அந்த ரோலுக்கான மெனக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ரொம்ப கமர்ஷியல் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி லேக் அடிச்சு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா ஒரே பில்டிங்கில் போட்டு ரொம்ப ஏற்றுக்க முடியல. கான்ஸ்டபிள் வந்து அத்தனை பேர் அடிப்பாரா, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நான் போய் திங்க் பண்ணி பார்க்குறேன் வீட்டில், தலைவலிக்குதா முடியல ப்ரோ. எப்போ எப்போ முடியும்னு பார்த்தேன் படம், வந்துட்டேன் வெளில.